ஸோ ஹேகைஸ் நான் உங்களுக்கு தெரிந்து அண்டபானி சின்னக்கு ஓஷவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூற்கில் இரு அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ் வந்தி பார்க்க போகிறோம் போன பதிவில் வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவை பார்த்தோம் அதாவது சிலை வழிபாடு அப்படின்ட்டுருக்கு அந்த சிலை வழிபாடுங்கிறது வந்து நம்ம பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த சிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு தாண்டி உண்மையான இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்துமாக இருக்கக்கூடிய உருவம் மற்றும் ஒரு தன்மைக்குள்ளே எப்படி கலப்பது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா நம்மளுடைய இருதயத்தையும் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலையினுடைய இருதய பகுதியும் கனெக்ட் பண்ணிடணும் ஒன்ஸ் நம்மளுடைய இருதய துடிப்பு எப்படி உணர்றோமோ அதுபோல் அந்த சிலையிலேயும் ஒரு இருதய துடிப்பை நம்ம உணருவோம் அந்த உணரும் பொழுது நான் என்ற இந்த ஒரு உருவமும் சிலைங்கிற அந்த உருவமும் மறைஞ்சு போய் முழுக்க முழுக்க உருவமற்ற அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இறைத்தன்மையை தன்மையை உணர முடியும் அப்படிங்கிறத போன பதிவில் தெளிவாக பார்த்துடணும் இன்றைக்கி அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் மாதிரி இன்றைக்கு உண்டான வீடியோ நிறைய செய்திகள் இருக்குது கவனமாக கேளுங்களேன் ராமகிருஷ்ண இருக்கக்கூடிய ஒரு செய்தியெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே இப்போது உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு உருவம் உள்ளது இல்லைங்களா உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவமற்றது ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு திட சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நம்மளுடைய பிரஜை அந்த அறிவினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த விதமான ஒரு உருவம் அப்படிங்கிறது இல்லை இதே தான் சிலை வழிபடு எனக்கு இந்த உடல் இருக்குது சிலைக்கும் ஒரு உருவம் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உருவம் இல்லை ஆனால் இந்த உணர்வுகள் வாயிலாக உருவ உருவத்திலிருந்து உருவத்துக்குள்ளாக தான் அந்த உருவம் மற்றதும் இருக்குது அப்போ இந்த உருவம் உருவமற்றதாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த உருவமற்ற ரெண்டை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த லாஜிக்கை புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எது ஒன்று முயற்சினால தான் பயிற்சினால்தான் நம்மளால் அடைய முடியும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த இந்த இருதயக் கமலத்தையும் சிலையினுடைய இறுதைக் கமலத்தையும் லிங்க் பண்ணு அப்படிங்கிறது அப்போது முழுக்க முழுக்க அந்த அறிவு சார்ந்த அந்த விஷயத்தில் போகும்பொழுது நம்ம வந்து அதை தாண்டி போயிடுவோம் நிறைய பேர்த்துக்கு இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா மனிதனுடைய இயற்கையான குணம் மனிதனுடைய இயற்கையான குணம் சுயநலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் என்ற அந்த ஒரு தன்மை மனிதனுக்கு இருக்கும் நான் என்ற ஒரு தன்மையினால்தான் மனிதன் எந்த விதமான ஒரு வேலையும் செய்கிறான் அந்த வேலையை என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அதில் ஊன்றி போய் எல்லாமே எனக்கு தான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடுது இறைவனை அதற்கு வந்து ஒரு 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 ஊன்றுகோளாக இறைவனை பிடிச்சிக்கிறான் இந்த உலகமே ஏன் ஒருத்தனுக்காக தான் சுற்றுது சாமிங்கிறது தான் என்னை படைச்சது அதனால் எனக்கு ஏதாவது ஒரு இன்ப துன்பம் வந்ததுன்னா அதுக்கு சாமி தான் காரணம் எனக்கு ஒரு துன்பம் வருதா அந்த துன்பத்தை சாமி தான் தீர்த்து கொடுக்கணும் எனக்கு வேலை இல்லையா சாமி தான் வேலை வாங்கி கொடுக்கணும் என்னுடைய குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லையா சாமி தான் உடல்நிலையை சரி பண்ணி கொடுக்கணும் அப்போ இந்த மொத்த உலகமுமே வந்து என் ஒருவனுக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்கு நான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மையமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சுற்று வட்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்துடுது ஓஷே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி என்றதை மையமாக கொண்ட ஒருவன் இருக்கான் பாருங்கள் நான்கிறது மையம் மித்து எல்லாமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய வெளிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கான் பாருங்கள் அவன் நாத்திகவாதியை விட பட்டு மோசமான ஒருத்தன் இவன் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறார் ஏன்னா இந்த நான்கிறது மையம் கொண்டுருச்சு அப்படின்னு வச்சிங்களே அவன் அவன் வழிபாடு பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் சரிங்களா அவன் நாத்திகவாதியை விட மோசம் அவன்கிட்ட எள்ளளவும் ஒரே அணு அளவு கூட அவன்கிட்ட பக்தி அப்படிங்கிறது அவன்கிட்ட கிடையவே கிடையாது அவனுக்கு சுயநலம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது இது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம் இந்த இயற்கையான அந்த ஒரு குணம் அதாவது நான்கிறது அந்த மையம் பாருங்க இந்த மையத்தை மாற்றணும் இந்த நான்கிற மையம் மாறி அந்த மையத்திற்கு உள்ளாக இறைவன் அப்படிங்கிறது வந்தும் வெளிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நானுங்கிறது மாறணும் நான் நார்மலான ஒரு நாய் ஐ எம் எக்ஸிஸ்டிங் நான் இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் எதனால் இருக்கிறேன்னு கேட்டால் உள்ளே வந்து பார்க்கும்போது இறைத்தன்மையினால் இருக்கிறேங்கிற அந்த மையம் வந்து இறைத்தன்மையாக நமக்கு வந்து முழுக்க முழுக்க மாறணும் இதுதான் உண்மையும் கூட ஏன் நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது என்ன இருக்குது நாம் நான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அணு அளவு தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய எது பார்க்கும்போது அணுவை விட ரொம்ப சிறந்தது சிறியது அப்போ மையம் உண்மையாலுமே எது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இறைத்தன்மை தான் வெளிவட்டம் வந்து தான் முழுக்க முழுக்க நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இதை வந்து ரொம்ப அழகாக விளக்கி சொல்வதற்கு பார்த்தோம்னா நம்ம ராமகிருஷ்ண பரமம்சர் இருக்கார் பார்த்திங்களா ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவர் வந்து காளி தேவியினுடைய உபாசகர் சரிங்களா காளி உபாசகர் காளி தேவி தான் எப்போ பார்த்தாலும் வணங்கிட்டே இருப்பார் தோட்டாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டாரா நீ எவ்வளவு நாள் தான் இந்த சிலை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பேன் உனக்கு தன்மை என்னங்கிறது உணர்ந்துட்டேன் இந்த இந்த எவ்வளவு நாள் இந்த சிலை வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த உருவ வழிபாடை தாண்டி போவதற்குண்டான அந்த ஒரு நிலைக்கு எப்போ போவேன் அப்படின்னு கேட்டாராம் வா போகலாம் அப்படின்னு இன்வைட்டும் பண்ணாராம் அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னாராம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது எனக்கு அதில் எந்த விதமான இல்லை நான் போகிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் ஆனால் என்னுடைய தாய் உத்தரவு கொடுத்தா நான் வந்து வந்தேன் யாரை சொல்கிற யார் தாய்னு சொல்கிறேன் காளிதேவி தான் ஏ ஒரு சிலை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன் அதுகிட்டேயே போய் நீ வந்து இருந்து விலகி வரணும் அப்படிங்கிறதுக்கு நீ வந்து உத்தரவு கேட்பியா அது எப்படி உத்தரவு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து சிலைகிட்ட பேசுங்கிறதே ஃபஸ்ட்டு இது அதுக்கிட்ட உத்தரவு கேட்குறேங்கிற ரெண்டாவது விஷயம் அது உத்தரவு கொடுக்குமாங்கிறது மூணாவது விஷயம் ஏன்னா தன்கிட்டிருந்து ஒருத்தன் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருமே விருப்பப்பட மாட்டாங்களா அப்படின்னு ஒன்று ராமகிருஷ்ணன் சொன்னாரான் அப்படி இல்லை இவ்வளோ நாள் அந்த அம்மாக்கிட்ட தான் நான் கேட்டேன் அந்த அம்மா வந்து நீ வளர்த்தி கொடுத்தது எல்லாமே ஓகே நான் வந்து முழுக்க முழுக்க என்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டேன் என்னுடைய மையத்தில் வந்து காளிதேவி தான் இருக்குது அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அனுமதி கொடுத்தா தான் வரணும் அந்த அம்மா வந்து நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நான் நரகத்துக்கு போவேன் என்ன என்னுடைய மையம் முழுக்க காளி தேவி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காளி மட்டும்தான் அதனால் இருங்க நான் காளிகிட்டேயே கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டு வரான் தோட்டாபுரி இப்படி பார்த்துட்டே இருந்தா இது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க போய் அப்படின்ட்டு காளிதை விட்டு உட்காந்து அழுது வேண்டிகிட்டு இருக்காரா சாமி இந்த மாதிரி நான் வந்து உருவமற்ற தன்மைக்கு போகணும் சாதிர்க்க எனக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுன்னு ராமகிருஷ்ணருடைய மனோநிலை தோட்டாபூரிக்கு புரியல நல்லா புரிஞ்சுங்க ராமகிருஷ்ணருடைய மனோநிலை தோட்டாபூரிக்கு புரியல பட் இருந்தாலும் அவர் வந்து ஒன்றும் சொல்லலை அவர் நின்று பார்த்துட்டு இருக்கார் ராமகிருஷ்ணர் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கார் திடீர்னு இருந்தால் அப்படி எந்திரிச்சவர் பயங்கர ஆட்டம் பாட்டம் ஆகா சந்தோஷம் குதிச்சு எது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் காளி எனக்கு அனுமதி கொடுத்துட்டா இறைவன் அந்த அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருமற்ற ஒரு தன்மை போவதற்குண்டான அந்த ஒரு அனுமதி அப்படிங்கிறது கொடுத்துட்டா இனிமே தோட்டாபுரி வாங்க போகலாம் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை எனக்கு சொல்லி கொடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ராமகிருஷ்ணர் எதோ ஒன்றையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனு நிலை பெற்றவரான் தனக்கு இது தெரியுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாரான் ஏதோ ஒரு சொல்லிக் கொடுத்தா சரி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுக்கிறான் அப்போ தோட்டாபுரிய நீங்கள் அந்த இறை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவமற்ற ஒரு தன்மை போவதற்குண்டான வழி சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன்டாரான் அப்போது இந்த சரணாகதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தருக்கிட்ட நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிக்கிட்டீங்களா அந்த யாரோ ஒருத்தர் மையமாயிருவார் நீங்கள் வெளிவட்டமாகிருவீங்க இதனால தான் கணவனுக்கும் மனைவிக்கும் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தேவைன்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி இருதயத்திலும் மனைவி கணவனை இருதயத்திலும் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் என்ன மையம் நான் என்றது போய் வேறொருவருங்கிறது மையமாயிரும் இப்போ ஒருவர்களுடைய கவனம் எல்லாம் அந்த மையத்தை நோக்கி தான் இருக்கும் இந்த நான் என்பது மையம் கொண்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய எண்ணம் அப்படிங்கிறது குறுகி போய் இப்படி இருக்கும் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் வேறொருவருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வெளிவட்டமாகறேன் இந்த வெளிவட்டத்தை வந்து இப்படி விரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் இவனுடைய பார்வை வந்து விஸ்தர் விஸ்தானமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும் எல்லையற்று பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை மையமாக வச்சிங்கன்னா உங்களுடைய பார்வை எந்தளவுக்கு விரிவடையும் யோசிச்சு பாருங்கள் அப்போது நான் என்ற ஒரு தன்மை சுருங்கி 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 ஒரு கட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இந்த அனைத்துமாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மையம் கொண்டும் நான் வெளிவட்டமாகும் பொழுது நான் உள்ளே பார்க்கறது என்ன வான்னு விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அது கூட நான் சரணாகிய சரணாகதி அடையும் பொழுது என்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாறிடும் இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் இருந்து எதிலிருந்து நடக்குதுன்னு கேட்டால் உருவம் உள்ளே இந்த உடலிலிருந்தே நடக்கிறது இந்த புரிதல் வர பார்த்தீங்களா இந்த நான்கிற அந்த ஒரு மையத்தை உண்டு பண்ணுறேன் பார்த்தீங்களா நான்கிற அந்த ஒரு தன்மையிலிருந்து அழிந்து இறைவனே அந்த மையத்தில் இருக்கக்கூடியங்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ண மாட்டிங்களா அந்த எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் நேரம் வரைக்கும் அதை உணரக்கூடிய நாள் நேரம் வரைக்கும் அந்த சிலைங்கிறது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் அந்த அந்த இறை தன்மை அப்படிங்கிறது உள்ளே இருத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மறந்து போயிடும் அதனால தான் அனுமார் நெஞ்சு குழந்தை காமிக்கும் போது உள்ளே இருந்தாருன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன நெஞ்ச போனந்தான் ராமரெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன் என்ன உள்ள எல்சிடி டிவியாக இருக்குது அது ஒன்றும் இல்லை அவர் சொல் அந்த அந்த கதையினுடைய மையம் என்ன இறைவனை உன்னுள் வை அப்போ அனுமார் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மையத்தில் இல்லை அவருடைய சரணாகதி அடைந்த ஆழியார் ராமருங்கிற ஒருத்திருட சரணாகதி அடைஞ்சிட்டார் உள்ளே வச்சுட்டார் ராமரை அப்போ அவருடைய மையம் வந்து முழுக்கு முழுக்க கொள்ளு அனுமார் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அப்போ அந்த ஒரு 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 சரணாகதியினால் அவர் இன்னும் பெரிய ஒரு நிலைமைக்கு போனார் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல இதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் வைக்கலாம் உங்கள் அப்பா அம்மா யாரை வேணாலும் வச்சுக்கங்க ஆனால் இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது அதை வைக்கும் பொழுது உன்னுடைய முன்னேற்றமும் அந்த அளவுக்கு பெருசாக விரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது புத்தர்கிட்ட போய் சீடர்கள் பாடம் படிக்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா புத்தர் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் நீ சுடுகாட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாரான் சுடுகாட்டுக்கு போயிட்டு தான் நீ வந்தேன்னா தான் உனக்கு நான் பாடம் சொல்லித் தருவேன் சீடர்கள்லாம் சொல்லுவாங்களா நாங்கள் பாடம் உங்கள்கிட்ட படிக்க வந்தோம் போனத்துக்கிட்ட படிக்க வரல சுடுகாட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு வாய் பார்த்தீங்களா புத்தர் வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாரான் போக முதல்லங்க சுடுகாட்டில் போனால்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வா நீ என்னன்னா அந்த சுடுகாடு அப்படிங்கிறது வந்து என்ற அந்த ஒரு மையம் அழிந்த ஒரு இடம் அப்படின்னா என்ன வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் இன்றைக்கி அவன் என்ன ஆகிட்டான் வெறும் எரிஞ்சு கட்ட கட கட்ட கூட மிஞ்சாது அவன் எலும்பு கூட வந்து எல்லாம் பஸ்பமாயிடும் இல்லைங்களா அப்போ அந்த என்ற மையம் முழுக்க அழிஞ்சு போச்சு நீ அதை பார்க்க 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 போன பதிலே பார்த்துருக்கோம் ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் அது நம்மளுடைய மனசில் ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத போன பதிலாக பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஒரு நடன கலைஞரை பற்றி பார்த்துருந்தோம் நிஜின்ஸ்கி அப்படின்னு சொல்லி அப்போது பார்க்க பார்க்க உனக்கு அந்த இடத்துல நான்கிற மையம் அழிஞ்சு வச்சு உனக்கு என்ன தெரியுது என்ன வாழ்க்கை வாழ்ந்தால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான் அப்போது எல்லாமே எனக்கு தான்ங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல அழிஞ்சு போச்சு அப்போ நீ இதை உணர்ணும் முதல்ல அந்த இடத்துக்கு போய் நின்று நான் உலகம் இல்லை எனக்காக இந்த உலகம் இல்லை நான்கிறது ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல அப்போ என்னுடைய சரணாகதி அந்த ஏது மற்றும் ஒரு தன்மைக்கு தான் அப்போது உன்னுடைய அந்த நான்ங்கிறது முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும் பிகாஸ் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லாத ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாவது இருக்குமா உங்கள்கிட்ட இருக்கிறது சேர்ந்து அழிஞ்சு போயிடும் என்னைக்கு நீ வந்து இதை உணர்றையோ அப்போ நீ வா நான் அதுக்கப்புறம் தியானம் சொல்லித்தரேன் சொல்லி தரேன் அதனால் நீ கண்டிப்பாக இந்த இந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறக்க ஒரு மூணு மாதம் டைம் வச்சுருந்துருக்கிறாரு அந்த மூணு மாதம் வரைக்கும் எங்ககிட்ட பாடம் தான் வந்தால் எல்லாத்தையும் சுடுக எடுக்கனு சுட்டு அப்போது இந்த மாதிரி அப்போ பார்க்கக்கூடியது ஏதோ ஒன்று நம்மளுடைய மனசில் மாறுதலை ஏற்படுத்துது உருவமுள்ள ஒன்று மற்ற ஒரு தன்மையாக தானாகவே மாறிவிடுகிறது இது ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நிகழ்வுங்க மாற்றங்க இதை கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணர மட்டுந்தான் முடியும் சரிங்களா இப்போது இந்த நான் என்ற ஒரு தன்மையை விளக்குவதற்கு வேறு ஒரு சில யுக்திகளையும் நம்மளுடைய பெரியவங்க கையாண்டாங்க பாடல் நடனம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கையாண்டாங்க சூஃபி ஞானிகள் பார்த்திங்கன்னா தங்களுடைய முன்னேற்றத்திற்கு நடனத்தை வந்து முக்கியமான ஒரு கைக்கோளாகவே அவர்கள் கொண்டிருந்தாங்க இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்க்கும்போது மீரா இருந்தாங்க சைத்தன்யார் இருந்தாங்க இவங்க எல்லாமே பாட்டு பாடிட்டு அந்த நடனம் ஆடிட்டே இருப்பாங்க இந்த ஆடி ஆடி பாடும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த நான் என்ற ஒரு தன்மை வந்து அப்படி சிதறடிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இதை இதை உணரதான் முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது உணரதான் முடியும் அப்படியே தன்னை மறந்து இப்படி சுற்றி 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 ஆடும்பொழுது உங்களுடைய நிலை மறக்கிறீங்க இல்லையா அப்படின்னா என்ன உங்களுடைய நான் என்ற மையம் வந்து விலகி போயிடுது அப்படின்ட்டு இது என்ன சொல்கிறது குர்ஜியஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் குறிப்பிட்றாராம் எழுத்தாளாரான்னு தெரில குர்ஜியஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி இவர் சொல்கிறார் ஒரு டப்பாக்குள்ளே நிறைய கூழங்கள் போட்டு வச்சுட்டு அந்த கூழங்கள் அப்படி குளுக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன் மேலே இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேலே வரும் சைடில் இருக்கிறது அங்கங்கேயும் போயிடும் அது முதல்ல இருந்த ஒரு நிலைமைக்கு அது போகிறது இல்லையா கச்சமிச்சான் நான் ஆகி போயிடும் இது போல் தான் இந்த மனதனுடைய நிலையம் நீங்கள் உங்களை மறந்து இப்படி பொழுது சுற்றி 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 ஆடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த நான் என்ற ஒரு தன்மை வந்து அப்படி சிதறடிக்கப்பட்டு விட்டுரும் அப்படிங்கிறாங்க இதற்கு வந்து பார்த்தோம்னா டெர்லிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடனம் வந்து மிக ஆழ்ந்த ஒரு கருத்தை வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இதை சுற்றி சுற்றி ஆடிட்டே இருப்பாங்க போல இந்த டெர்லிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நடனம் இந்த சுற்றி சுற்றி ஆடும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் அதுக்கு தமிழில் பேர் பார்த்தீங்களேன் கண்ணறையாம் அதுக்கு பேர் செல் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கண்ணறையான் கண்ணறை அப்படின்னு இந்த கண்ணறை முதல் கொண்டு என்ன ஆகுதுன்னா சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்படியே வெளிப்பட்டு வரும்பொழுது அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் நின்ற தன்மை அப்படி சக் பண்ணி வெளியே எடுத்துடும் அது உங்களை முழுக்க அப்படி வெளியே தள்ளிடும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இறை நினைப்போட நீங்கள் இப்படி சுற்றி 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 ஆடும்பொழுது அப்படியே நம்ம வந்து நம்மள அப்படியே மறந்து நின்றுடுவோம் தலை சுற்றி கீழ் உழுகிறதுக்கு இல்லை அந்த அந்த இறைவன் நெனைப்போட அப்படி சுற்றி சுற்றி ஆடும்போது தலை சுற்றாது உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அப்படியே மிக்ஸ் ஆயிடும் கம்ப்ளீட்டாக அந்த இறைத்தன்மையோட கலந்து போயிடும் அப்போ அந்த கண்ணறை அந்த செல்ஸ்லேருந்து முழுக்க முழுக்க அந்த நானுன்ற ஒரு தன்மை வெளியே வந்துடும் நீங்கள் நின்னீங்கனாலும் உங் உங்களுக்கு சுய நினைப்பே இருக்காது வேன்னு இருப்பீங்க காவடி எடுத்துகிட்டு ஆடுறவங்களுக்கு இந்த நிறைய இது இருக்கும் காவடி ஆடுறாங்க பாருங்கள் அந்த காவடியை வச்சுட்டு இந்த சுற்று சுற்றுறாங்க பாருங்கள் அந்த காவடி சுற்றிட்டு நின்று வாடிட்டே இருப்பான் அவனுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா கொஞ்ச நேரத்துக்கு கண் திறக்கவே மாட்டாங்க தலை சுத்துறதுனால கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தலை சுற்று அவங்களுக்கு தலை சுற்றாது அவங்க அப்படியே முழுக்க முழுக்க தன்னிலை மறந்து அப்படியே இருப்பாங்க அந்த அந்த ஒரு செகண்ட் அந்த நானுங்கிறது மறந்து போயிடும் எல்லாமே இறை இருக்கும் அப்படியே மயக்க நிலையில் இருப்பான் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவனுக்கு அந்த சுயநனம் வரும் அந்த நான்குங்கிறது மறுபடியும் கூடும் இந்த கூடாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த பாட்டு பாடுறது அந்த நடனம் ஆடுறது அப்படியே தன்னிலை மறந்து அந்த நிலைப்பாட்டிலேயே நிலச்சி போனவங்க ஞானியாகிடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த நிலைப்பாடு திருப்பி மாற விட்டவங்க நம்ம என்ன ஆயிடறோம் திருப்பி இந்த சராசரியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்துடும் இப்போ புரியுது அவங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அந்த சிலையினுடைய தன்மையை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு நமக்கு புரியுது பார்த்திங்களா இன்னும் அழகாக இந்த நடனத்தை பற்றி இன்னும் ஓஷோ அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள் எப்படி இந்த நடனம் ஆடணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இந்த நடனத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அதன் மூலமாக இறைத்தன்மை எப்படி அடைந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு பாருங்களேன் ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இல்லை ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்து இருக்குது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ இதனுடைய தொடர்ச்சி எப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்திலையும் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்கள பணி நன்றி வணக்கம்